நானே சாப்பிட மாட்டேன்டா, நான் வெஜிடேரியன்டா, நான் முட்டை சாப்பிடுவேன், அந்த முட்டையை தோசையில் போட்டால் சாப்பிட மாட்டேன், முட்டை தோசை சாப்பிட மாட்டேன், நான் வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் அந்த குருமாலாம் ஊற்றிப்பேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவன் கையில் வண்டியை கொடுத்துறாதீங்க, அவன் இனிமேட்டு எந்த விலாக இருந்தாலும் அவனுக்கு வண்டியை கொடுக்க மாட்டேமா, பொம்மை கார் கூட வாங்கி தர மாட்டேமா அப்படின்ட்டு. நான் பங்கரப்பான் பகிரின்னு ஒன்று இருக்குது. பங்கரப்பான் பகிரியா? பங்கரப்பான் பகிரி யாரும் ஒன்று திட்டிருக்காங்க. கொஞ்சம் முட்டை சாப்பிடுவேன், அந்த முட்டையை தோசையில் போட்டால் சாப்பிட மாட்டேன், முட்டை தோசை சாப்பிட மாட்டேன், ஆஃப் பாயில் ஆம்லெட் சாப்பிடுவேன், அது கொஞ்சம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் அந்த குருமா நான் ஊற்றிப்பேன். யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? டிஃப்ரெண்டான வியாதியா இருக்கு. வியாதி இல்லைடா. உனக்கு இன்னும் உனக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு எழுதி வச்சுக்கிறேன். போற இப்போ ஒரு விளாக் பண்ணுறோன்னா அங்கே போகிற இடத்துல வந்து என்ன ஹோட்டலில் போனாலும் சரி அந்த ஸ்பெஷலாக என்ன இருக்கோ அதான் சாப்பிட்டு பார்ப்பாங்க. சார் இந்த மாதிரி சொல்றது கேளுங்க சார், நான் வந்து ஃபுட் பிளாகர் இல்லை, சாப்பாடுக்கு வர மாட்டேங்கிறான் போ மதுரை போற வழிதான்டா ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்தா போதும் சரி அதெல்லாம் விடு இப்போ வர சொல்ல வேண்டியது தானே அவனை இப்ப நம்ம போ மதுரை போற வழிதான்டா ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்தா போதும் சின்ன பையனாட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னோட காலேஜ் மேட்டு அவர் வந்து சேலம்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, டிம்பர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹி இஸ் மிஸ்டர் ஜெய். பின்னாடி இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டா சின்ன பையன் இருக்கார் இல்லையா, பேச்சுலர் பிரசனா. சேவ் பண்ண காசு இல்லாம என் கூட வந்துகிட்டு இருக்காரு.
பொறுப்பான பையன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்காரு. சோ நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான பையன் அவரு. பிரசனாவை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மணி வரைக்கும் கூட பிரசனா வந்து சரி நல்ல அந்த பொறுப்பான பையன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க துபாய் பேக்கரி வந்துருங்க தம்பி அப்படின்னு அவரும் கரெக்டா வந்துட்டாரு. ஷார்ப்பா வந்துட்டாரு அவரு. ஷார்ப்பா வந்ததுல பிரச்சனை வந்து ஒருத்தன் கதவு தட்டினாங்க. யாருன்னு பார்த்தா நீங்க தான் கூட்டு போறீங்களா? பிரச்சனை ஒரு கப்டினாங்க. கொஞ்சம் மிரட்டுறதுல இல்லக்கட்டேன். ஆமாங்க, நீங்க ஆமாங்கம்மா, நீங்க யாருன்னு கேட்டேன். பிரச்சனோட அம்மா. நான் செக் பண்ண வந்தேன், யார் கூட பையன் வரானு அப்படின்னு. உடனே வந்து வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா வண்டி ஓட்ட தெரியும், நூத்தி நாற்பது நூத்தம்பது தான் ஓட்டுவான், திடீர்னு தூங்கிடுவான் அப்படின்னா நான் இனிமே
நமக்கு அப்படியா நான் தூங்கி 10 வருஷம் ஆகுது. மதுரையில பங்கரப்பான் பகிரின்னு ஒண்ணு இருக்குது. பங்கரப்பான் பகிரியா? பங்கரப்பான் பகிரின்னு ஒண்ணு, அது வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்கும். பங்கரப்பான் பகிரி யாரோ ஒண்ணு திட்டி இருக்காங்க. நீ அதை ஸ்பிஷி நடிச்சிட்டு இருக்கேன், கன்ஃபார்மா தெரியுமா? ஏய் ஒரே நிமிஷம், உன்ட்ட சொன்னவங்க பங்கரப்பான் பகிரின்னு போடா பங்கரப்பான் பகிரினாங்களா இல்ல வெறும் பங்கரப்பான் பகிரினாங்களா? இல்ல ஏதோ முள்ளுக்கீரை மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, ஆனா பங்கரப்பான் பகிரிங்கிறது தான் அதோட பேரு. நீ நெட்ல போடுறான் மதுரை ஒரு பங்கரப்பான் பகிரி. பங்கரப்பான் பக்ரி, பக்ரி இல்ல பகிரி. அது என்ன லாங்குவேஜ்னா பங்கரப்பான் பக்ரி. சௌராஷ்டிரால அங்க சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் தான் இது நிறைய அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால வந்து அது மேரேஜ்ல தான் இப்ப நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படி வாசல்ல பாப்கார்ன் எல்லாம் அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த பங்கரப்பான் பகிரி வந்து மேரேஜ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊர் தட்டுவிட செட்டு மாதிரி.